அவர் பாலகன் இல்லை, பரமேஸ்வரன். ரொம்ப சின்னவராக இருக்காரே, இவர்கிட்ட எப்படி எங்கள் பிரச்சனையை சொல்கிறது, அதுக்கு ஆலோசனை எப்படி கேட்குறது, இதெல்லாம் சரி வராதுன்னு தோணித்து அதான் வெளியில் வந்துட்டோம். ஒரு தம்பதி, பெரிவாக இளம் வயதில் இருக்கும்போது நடந்தது. தொலைவிலேருந்து பார்க்குறச்ச பாலகனாக தெரிகிற பரமாச்சாரியா முன்னால் வந்து நின்னாதான் அவர் பாலகன் இல்லை பரமேஸ்வரன்னே புரியும். மகாபெரிவா சன்னியாசயத்துண்டு ஆச்சாரியாளா பீடம் எத்துண்டு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த சம்பவம் அது. அப்போ ஆச்சாரியாளுக்கு சின்ன வயசு, அவரோட மகிமையெல்லாம் பலருக்கும் புரியாத காலகட்டம். மடத்துக்கு புதுசாக வர பக்தர்கள்லாம் பல பேர் ஆச்சாரியா இவ்வளோ சின்னவராக இருக்காரே, இவர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லலாமா வேண்டாமான்னு தயங்குறது கூட உண்டு. வேத புராணங்களில் சந்தேகம் கேட்க வரவாளாக இருந்தா இவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா கேட்கலாமான்னு தயங்கி நிற்பா. சிலர் இன்னொரு படி மேலே போய் இவர்கிட்ட எதுக்கு நம்ம குறைய சொல்லணும்னு அப்படியே திரும்பி போயிடலான்னு நினைக்கிறது கூட உண்டு. ஆனால் யாராக இருந்தாலும் ஒரே ஒரு தரம் மகாபெரிவா முன்னால் வந்து நின்றுட்டான்னா அவளோட எல்லா சந்தேகமும் போயிடும். உதிக்கிறப்போ சூரியன் பாலசூரியனாக தான் இருக்கும், அது உச்சியில் ஏறினதுக்கப்புறம் தான் அதோட உக்கிரமே தெரியுங்கிற மாதிரி தொலைவிலேருந்து பார்க்குறச்ச பாலகனாக தெரிகிற பரமாச்சாரியா முன்னால் வந்து நின்னாதான் அவர் பாலகன் இல்லை பரமேஸ்வரன்னே புரியும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் மகாபெரிவாள தரிசனம் பண்ணுறதுக்காக நிறைய பேர் மடத்துக்கு வந்திருந்தா. அவளில் வெளியூர்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு சேத்திராடம் வந்த பக்தர் கூட்டம் ஒன்று இருந்துச்சு. காமாட்சியை தரிசனம் பண்ண வந்த அவள்லாம் இங்கே ஆச்சாரியா இருக்கார்னு தெரிஞ்சதும் அவரை தரிசனம் செய்ய வந்திருந்தா. வந்தவாளில் பலர் ஆச்சாரியால தரிசனம் பண்ணுறது இதுதான் முதல் தரம். சிலர் ஏற்கனவே வந்தவா, ஏற்கனவே வந்திருந்தவா ஆச்சாரியாளோட பெருமையை மற்றவாளுக்கு சொல்லின்னு இருந்தா. இதெல்லாம் கேட்டுண்டு எல்லாரும் வரிசையாக வந்து மகாபெரிவாள நமஸ்காரம் செஞ்சு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறப்பட்டு இருந்தா. அப்போ அந்த கூட்டத்தோடு வந்திருந்த ஒரு தம்பதி மட்டும் வரிசையிலேருந்து பாதியிலேயே திரும்பி வெளியில் போய் நின்றுட்டா. அவள் கூட வந்தவா எல்லாரும் மகாபெரிவாள தரிசனம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு வெளியில் வந்ததும் ஆச்சாரியால் நீங்கள் ஏன் தரிசனம் பண்ண வரலன்னு பலரும் அவகிட்ட கேட்டா. இங்கே மடத்தில் ஆச்சாரியார் இருக்காருனதும் அவர்கிட்ட எங்கள் பிரச்சனை ஒன்று சொல்லி அதுக்கு பரிகாரம் ஏதானே இருக்கான்னு கேட்கலான்னு நினச்சிட்டு தான் வந்தோம். இங்கே வந்து பார்த்தா அவர் ரொம்ப சின்னவராக இருக்கார், இவர்கிட்ட எப்படி எங்கள் பிரச்சனையை சொல்கிறது, அதுக்கு ஆலோசனை எப்படி கேட்குறது, இதெல்லாம் சரி வராதுன்னு தோணித்து அதான் வெளியில் வந்துட்டோம். அவள் சொல்லிகிட்டு இருந்த சமயத்தில் ஆச்சாரியாளோட அணுக்கு தொண்டர் அங்கே வந்தார். இங்கே தீராத வயிற்று வலியால் தவிக்கிற ஒரு மாமி வந்திருக்கிறாளாமே, அவள் யார், அவள் ஆச்சாரியா அழிச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னார். அதை கேட்டது தான் தாமதம், அப்படியே பதறி போன அந்த தம்பதி. அந்த மாமி கொஞ்சம் தயக்கத்தோட எனக்கு தான் வயிற்று வலி என்று வார்த்தைகளை முடிக்காமல் இழுக்க அந்த அணுக்கு தொண்டர் அவசரமாக அவளை கூட்டிட்டு போனார். மகாபெரிவா முன்னால் போய் நின்ன அந்த தம்பதி, இவர் எப்படி என்னோட வயிற்று வலியை தெரிஞ்சுக்கிறார்ன்ற மாதிரி இவர் எப்படி என்னோட வயிற்று வலியை தெரிஞ்சுட்டார் மாதிரியான ஆச்சரியம் அந்த மாமி முகத்தில் பட்டவர்த்தனமாக தெரிஞ்சுது. என்ன அடி வைத்த பெசைராப்பில் வலிக்கிறதா, டாக்டர்களெல்லாம் அல்சர் ரொம்ப அதிகமாகிடுத்து தீவிரமாக சிகிச்சை பண்ணியாகணும்னு சொல்கிறாளா. அவகிட்ட கேட்டுண்டே சாத்துக்குடி பழம் ஒன்றை எடுத்து கையில் வச்சு உருட்டின் இருந்தார் மகாபெரிவா. ஆமாம், நேரத்துக்கு சாப்பிடாததால் வயிற்றில் அமிலம் அதிகரித்து புண்ணாயிடுதான், குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறா டாக்டர்கள், அடிக்கடி தாங்க முடியாமல் வலிக்கிறது சொன்ன அந்த மாமியோட கண்ணிலிருந்து வலி தாங்காமல் ஜலம் வழிய தொடங்கித்து. தான் கையில் வச்சு உருட்டின் இருந்த அந்த சாத்துக்குடியை சட்டுன்னு அந்த மாமியோட ஆத்துக்காரர்கிட்ட தூக்கி போட்டார் மகாபெரிவா. அதை உடனே உரிச்சு கொடு, கட்டளை மாதிரி சொன்னார். ஏதோ உத்வேகத்தில் அவர் அந்த பழத்தை உரிச்சு ஆத்துக்காரிட்ட கொடுத்தார். தாங்க முடியாத வயிற்று வலியில் தவிச்சுட்டு இருந்த அந்த மாமி ஒவ்வொரு சொலையாக வாங்கி ஏதோ குழந்தை சாப்பிட்றாப்புல சாப்பிட்டு முடித்தா. இத்தனையும் ஒரு நிமிஷத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் நடந்தது தான் பேரதிசயம். இது வரைக்கும் வலியால் துடிச்சுட்டு இருந்த அந்த மாமி இது வரைக்கும் வலிச்சதெல்லாம் கனவா நனவாங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிட்டான். இது வரைக்கும் என்னை வாட்டின் இருந்த வலி போன இடம் தெரியலை, சாதாரணமாக இந்த வலி வந்துட்டா 2-3 மணி நேரமாவது என்னை வாட்டி வதச்சிடும், மருந்து எடுத்துட்டாலும் அது வேலை செய்கிற வரைக்கும் சகிச்சுட்டு இருக்கணும். ஆனால் இப்போ ரொம்பவே ஆச்சரியமாக எனக்கு வலி போன இடம் தெரியல. ஆச்சாரியா தந்த பழத்தோட முதல் சொலையை தின்னதுமே என்னோடய வலி குறைய ஆரம்பிச்சிடுத்து. முழுசாக தின்னு முடித்ததும் எனக்கா வலிச்சதுன்ற மாதிரி பூரணமாக நிவர்த்தி ஆயிடுத்து. நின்றுன்றவர் ஆத்துக்காரர் மாமி சொல்லி முடித்த மறுக்கணும் அப்படியே சாஷ்டங்கமாக ஆச்சாரியா திருவடியில் விழுந்தார். எங்களை மன்னிச்சிடுங்கோ, இவ்வளவு சின்னவராக இருக்கேளேன்னு நாங்கள் சந்தேகப்பட்டோம். ஆனால் நாங்கள் சொல்லாமலே என் ஆத்துக்காரியோட பிரச்சனையும் தெரிஞ்சுட்டு அது போகிறதுக்கு மருந்தாட்டம் ஒரு கனிய பிரசாதமாகவும் தந்து எங்கள் கண்ணை திறந்துட்டேள், தழுதழுப்பாக சொன்னார். மௌனமாக ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக்கி அந்த பெண்மணிக்கிட்ட கொஞ்சம் குங்கும பிரசாதத்தை கொடுத்து ஆசிர்வதிச்சார் மகாபெரியவா. அந்த பெண்மணிக்கு தீராத வயிற்று வலின்னு ஆச்சாரியாளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்றது ஆச்சரியம்னா, அதை விட பேரதிசயம் ஒரே ஒரு சாத்துக்குடியை தந்து அவளோட வியாதியை போக்குனது.
இதெல்லாம் சாட்சாத் அந்த பரமேஸ்வரனோட அம்சமான மகாபெரியவளோட லீலெல்லாம வேற என்ன?